ஏற்கனவே இணையதளங்கள்ல ஹரிக்கேன் லைட்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, ஆட்டோ சின்ன குழப்பத்தை ஏற்படுத்தி மைக்கின் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற நிரந்தரமான ஒரே சின்னம் சீமான் மட்டுமே, எங்களுடைய தேசிய தலைவர் தான் எங்களுடைய சின்னம். சீமானும் அவன் தம்பிகளும் தான் மேடை மேடையாக பணமரம் என்றால் என்ன, அதனுடைய தேவை என்ன, பணமரத்தினுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு, கம்யூனிஸ்ட் கட்சி போராடுறாங்களே தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலைன்னு என்னைக்காவது ஒரு தடவை காவல்துறை அதிகாரிகளுக்கு 8 மணி நேர வேலைன்னு பேசிருப்பாங்களா? நாம் தமிழர் கட்சி தன்னுடைய செயற்பாட்டு வரையில வச்சிருக்கு, நாம் தமிழர் கட்சி இதை செய்யும் வரும்போது செய்யும். முடிஞ்ச அளவு இப்ப திராவிட கட்சிகளும் இருக்கக்கூடிய ஆரிய கட்சிகளும் எங்களுடைய திட்டமிடல எங்களுடைய கொள்கை எங்களுடைய செயற்பாட்டு வரையில எடுத்து செயல்படுத்துறாங்க. மகிழ்ச்சி நாங்க வேணாலும் சொல்லுங்க, திமுக காரனுக்கு ஒரு காத்து, அதிமுக காரனுக்கு ஒரு காத்து, பிஜேபி காங்கிரஸ் ஒரு காத்து, நாம் தமிழர் வந்து தூய காத்தெல்லாம் கிடையாது. முடிஞ்சா திமுக அதிமுக கொலை செய்யறது கொள்ளையடிக்கிறதோட சேர்த்து இந்த நல்ல திட்டங்களை செயல்படுத்துங்க, இல்ல நாம் தமிழர் கட்சி வந்து முழுமையா செயல்படுத்தும். நாங்கள் எங்களுடைய நல்ல திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பித்த பிறகு இந்த மக்கள் கண்டிப்பா எங்களை விட மாட்டாங்க. 5 ஆண்டு எங்களுக்கு வேணும், 1 ஆண்டு கொடுத்து பாருங்க, 1 ஆண்டு நாம் கையில ஆட்சி கொடுத்து பாருங்க. இந்த முதல்வன் படத்துல வரும்ல 1 நாள் முதல்வர், அது மாதிரி 1 ஆண்டு ஆட்சின்னு சொல்லிட்டு எங்க கையில கொடுத்து பாருங்களேன், நாங்க செஞ்சு காட்டுறோம். இலவசமா கிடைக்க வேண்டிய குடிநீர் வியாபாரம் ஆகி போச்சு, காற்று வியாபாரம் ஆக போகுது. இன்னைக்கு எப்படி குடிநீரை பியூரிஃபை வாட்டர்னு சொல்லி குடிக்கிறோமோ, மினரல் வாட்டர்னு சொல்லி குடிக்கிறோமோ, அதே மாதிரி காற்று டெல்லியில விற்பனைக்கு வந்துருச்சு. மக்களுக்கு இலவசமாக செய்ய வேண்டிய சேவைகள் அனைத்தும் பிசினஸா மாறிடுச்சு, வியாபாரமா மாறிடுச்சு. இனிமேல் மக்கள் வெளிப்படையணும், இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்யதான் அரசியல் துறை. ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றதா நாம் தமிழர் கட்சி. நாங்கள் வீரப்பனையாவோட மகளா ஒரு பெண் வீரப்பனையாவா தான் நாங்க பா, நான் தேர்தலில் போட்டிடுறேன், நீங்க என்ன முதலமைச்சர், என் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு என ஆக்குவாண்டா பிரதமர்னு சொல்லியிருப்பாரு. க்ளோ 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் திரு நத்தம் சிவசங்கர் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். மேல்முறையீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல படகு அல்லது பாய்மர படகு அப்படிங்கிற ஒரு சின்னத்தை திரு சீமானன் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க, இதற்கான ஒரு பின்னணி காரணமா உங்களுக்கு என்னவா தெரியுது? இது வந்து வாக்கு இயந்திரத்துல வரும்போது கரெக்டா வந்துருமா இந்த விஷயங்கள்? சின்னத்தை பத்தியோ கூட்டணியை பேசும்போது அது தவறா போயிடும், அதை தலைமையும் அண்ணன் சீமானும் மட்டுமே எடுக்க வேண்டிய முடிவு. அதை அவர் எடுத்து அலசி ஆராய்ந்து செஞ்சு அவரே அறிவிக்கிறதா சரியா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இணையதளங்கள்ல ஹரிக்கேன் லைட்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க, ஆட்டோ சின்ன குழப்பத்தை மைக்கின்னு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, எதிரிகளுக்கு நாம பேசுற ஒரு ஒரு வார்த்தையை வச்சு அவங்க வந்து அதை ஒரு ஒரு காய் நகர்த்திடுவாங்க, அதை வச்சு மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடுவாங்க. அப்ப மக்கள் மத்தியில நம்மளுடைய உண்மை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப சிரமமா மாறிடும். அதனால சின்னத்தை பத்தி பேச வேண்டாம், எங்களுக்கு இருக்கிற நிரந்தரமான ஒரே சின்னம் சீமான் மட்டுமே, அவருடைய முகமும் அவருடைய கொள்கையும் அவர் திட்டமிடலும் எங்களுடைய உயிருக்கு மேலாக இருக்கக்கூடிய எங்களுடைய தேசிய தலைவர் தான் எங்களுடைய சின்னம். அந்த சின்னமும் அந்த நல்ல எண்ணமும் எங்களுக்கு இருக்கு, அதை கொண்டு போய் நாங்க மக்கள் மத்தியில சேர்த்துக்கிட்டு இருக்கோம், அதுவே வரக்கூடிய சின்னத்தை உடைய சேர்த்து. இந்த இடங்கள்ல வந்து நீங்க கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது இதை நான் பேசணும்னு நினைக்கிறேன். சீமானண்ணன் அவர்கள் தொடர்ந்து மேடைகள்லயும் சரி எல்லா இடங்களையும் பொதுவெளிகளையும் சொல்றது, நாம் தமிழர் கட்சியில எப்பயுமே ஆண்களும் பெண்களும் சமமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் வேட்பாளரை அறிவிக்கும் போதுமே 50% ஆண்கள் 50% பெண்கள் அப்படின்றது எப்பயுமே அவர் கடைபிடிக்கதான் செய்யறாரு. இது மாதிரி கொள்கைகள் ஆரம்பிச்சு அவர் சொல்லக்கூடிய நிறைய மேடைகள்ல சொல்லக்கூடிய நலத்திட்டங்கள் இருக்குல்ல, நீட் தேர்வுக்கு ஒரு மாற்றுத் தேர்வு கொண்டுட்டு வருவேன், அதுக்கு பதிலாக வந்து மதுவெல்லாம் ஒழிச்சுட்டு கல்லு கொண்டுட்டு வருவேங்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் சொன்ன விஷயமா இருக்கு. இந்த விஷயத்த இப்ப மற்ற கட்சிகள் ஆமா சொல்லிட்டாரு, கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னாடியே அண்ணன் சொன்ன இந்த ஒரு விஷயத்த இப்ப மற்ற கட்சிகள் வந்து அவங்களோட தேர்தல் அறிக்கையா வெளியிடும் போது எப்படி இருக்கு? இல்ல அதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இங்க எல்லாமே கட் காப்பி பேஸ்ட்னு யாராவது ஒரு ஐடி கம்பெனி போய் பாருங்க, பூரா பயங்கரமா கோடிங் பூரா தனி ஒரு நபரா உட்காந்துருக்கிறாரு, எல்லாமே கட் காப்பி எல்லா இடத்துலயுமே அதே மாதிரிதான். இங்க அதாவது ஐயா சபாநாயகர் இருக்கல, தமிழ்நாட்டு சட்டப்பேரவையினுடைய சபாநாயகர் ஐயா, அப்ப வந்து சீமானும் அவன் தம்பிகளும் தான் மேடை மேடையாக பணமரம் என்றால் என்ன, அதனுடைய தேவை என்ன, பணமரத்தினுடைய வாழ்வாதாரம் எவ்வளவு, பணமரத்தினுடைய வருமானம் எவ்வளவு, அது எவ்வளவு வாழ்க்கையை செழிக்க வைக்கும், அதனுடைய தற்சார்பு பொருளாதாரம் என்னென்ன, எதை எதை எப்படி எல்லாம் செய்யலாம், எந்த பொருளை மதிப்பு கூட்டி விற்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வகையை எடுத்து சொல்லுவோம். சபாநாயகர் வேற வழி இல்லாம சட்டசபையில வந்து சொல்றாரு, நான் 1 லட்சம் பணத்தை தரேன்னு, ஆனா நாங்க பல கோடி பனை திட்டம்னு ஒரு திட்டமே வச்சிருக்கோம் நாம் தமிழர் செயற்பாட்டு வரையில, பல கோடி பனை திட்டம். நீங்க எந்த துறை வேணாலும் நீங்க ஏதாவது ஒரு 4 துறை சொல்லுங்க, 4 துறையில நான் விளக்கம் கொடுக்குறேன். என்ன நாம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்ன,
பிரச்சனைக்கான காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சிக்கிட்ட என்ன தீர்வு இருக்கு? இப்போ இரண்டு கட்சிகள் சார்பும் காவல்துறை, முதல்ல காவல்துறை. ஓகே, முதல்ல காவல்துறை எடுத்து இங்க பாருங்க. இன்னைக்கு காவல்துறையில ஒரு ஆய்வாளர் இருக்காரு, ஒரு ஸ்டேஷன் இருக்கு, அதை லாண்ட் ஆர்டரா கிரைம் கிரைம்னா கூட ஒரு இன்ஸ்பெக்டர் வழக்குகள்ல ரொம்ப, அதாவது ஒரு நகை காணாங்க, ஒரு ஒரு தொடர் கொலை நடக்குதுங்க, தொடர் கொலை நடக்குதுங்க அப்படிங்கறதுல தொடர், அதாவது என்ன சொல்ற, குற்றச்செயல்கள் மிகவும் கடினமான குற்றச்செயல அவங்க பார்ப்பாங்க. ஆனா லாண்ட் ஆர்டர் சொல்லுவோம், சட்டம் ஒழுங்கு, தினசரி அந்த ஆய்வாளர் 24 24 மணி நேரமும் அவர் வந்து வெளிப்பாவே இருக்கணும். அந்த ஸ்டேஷன் முழுக்க அவர் கட்டுப்பாடுல இருக்கணும், புரியுதுங்களா? அப்ப அவருக்கு எவ்வளவு மென்டல் டார்ச்சர் இருக்கும், எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அவர் குழந்தை, அவரோட அவருக்கு மனைவி இருப்பாங்க, மனைவிக்கு உடம்பு முடியலன்னா போய் பார்க்க முடியுமா? பெத்த தாய் தகப்பனுக்கு உடம்பு முடியலன்னா போய் பார்க்க முடியுமா? பெத்த மகனுக்கு ஒரு நல்லது கெட்டது, ஒரு பிறந்தநாள் வருது, பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கணும், எந்த கல்லூரில போய் சேர்க்கணும், எதுவுமே தெரியாது. ஒரு காவல்துறை ஆய்வாளர் போய் கேளுங்களேன், உங்க மகன் எத்தனாவது படிக்கிறாருன்னு கேளுங்க, எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறான்னு கேளுங்க, எத்தனாவது படிக்கிறாரு, எந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறாரு, எவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு, அல்ல என்ன கிரேட் எடுத்திருக்காரு, சொல்ல சொல்லுங்க. எந்த ஆய்வாளருக்கும் தெரியாது, எந்த காவல்துறையில இருக்க சார்பு ஆய்வாளருக்கும் தெரியாது. ஏன் முழுக்க முழுக்க 24 மணி நேரம் ஸ்டேஷன் 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 அவங்க என்ன செய்வாங்க? அப்புறம் ஏன் துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கிட்டு சாக மாட்டான்? ஏன் கிடைக்கிற பொதுமக்களை தூக்கி போட்டு அடிக்க மாட்டான்? ஏன் காசை வாங்கிட்டு பழக்க உதவி செய்ய மாட்டான்? புரியுதா? அவங்களும் மனுஷன், வேலை நேரத்தை கொடுக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சி போராடுறாங்களே, தொழிலாளர்களுக்கு 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் வேலைன்னு என்னைக்காவது ஒரு தடவை காவல்துறை அதிகாரிகளுக்கு 8 மணி நேரம் வேலைன்னு பேசிருப்பாங்களா? ஏதாவது ஒரு அதை ஏன் நம்ம மேல கோபத்தை கட்டுறா? ஏன் நம்மள அடிக்கிறான்? அவனுக்கு மன அமைதி இல்ல, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, பொண்டாட்டிய பாக்கல, பிள்ளைய பாக்கல, பெத்த தாய் தப்பனை பாக்கல, நல்லது கெட்டது எளவு கருமாதி கல்யாணம் காதுக்கு எதுக்கு போக முடியாது? போனானா அடுத்த நிமிஷம் ஒரு பிரச்சனை, அந்த ஸ்டேஷன் உடையாரணும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டருடைய ஒரு எஸ்ஐ, ஒரு இன்ஸ்பெக்டர் போயிட்டாங்கன்னா மேல இருக்க டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி, ஏஎஸ்பி, எஸ்பி, இந்த பக்கத்துல அசிஸ்டன்ட் கமிஷனர், ஜாயிண்ட் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், புரியுதுங்களா? அவங்களால அந்த அழுத்தத்தை தாங்க முடியல, வேற வழி இல்லாம இருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? எல்லா துறைகள்ல எப்படி 8 மணி நேரம் வேலையோ அதே மாதிரி காவல்துறைக்கும் ஆண் காவலர்களுக்கு 8 மணி நேரம் வேலை. ஏன் ஆண் காவலர் சொன்னா பெண் காவலர்களுக்கு தனி, அப்போ ஆண் காவலர்கள் 8 மணி நேரம் வேலை. அந்த 8 மணி நேரத்துல ஒரு ஸ்டேஷன் இருக்காங்கன்னா 3 இன்ஸ்பெக்டர் இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஷிப்ட், செகண்ட் ஷிப்ட், தேர்ட் ஷிப்ட், அதாவது டே டியூட்டி, ஆஃப் நைட்டு, ஃபுல் நைட்டு, 3 இன்ஸ்பெக்டர். ஒரு இன்ஸ்பெக்டர் 8 மணி நேரம் வேலை முடிஞ்சா மணி அடிச்சது மாதிரி கிளம்பி போயிட்டே இருக்கணும், அடுத்த இன்ஸ்பெக்டர் சார்ஜ் எடுத்துடணும், அடுத்த இன்ஸ்பெக்டர், அடுத்த இன்ஸ்பெக்டர். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டேஷனுக்கு 3 இன்ஸ்பெக்டர் டியூட்டியில இருக்கணும். அதே மாதிரிதான் எல்லா காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஆண்களுக்கு. இது போதுக்கு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அவர்களுக்கு விடுமுறை. இது ஆண் காவலர் பெண் காவலர் எல்லாருக்குமே வாரத்தில் ஒரு நாள் கட்டாய விடுமுறை, சுழற்சி முறையில விட்டே ஆகணும். இதே மாதிரி வருடத்தில் ஒரு தடவை அவங்களுக்கு குறைந்தபட்சம் 30 நாட்கள் தொடர் விடுமுறையாக 30 நாட்கள் கொடுத்தே ஆகணும், அதுவும் சுழற்சி முறையில. ஏன்னா எல்லா காவலர்களுக்கும் ஒரே நாட்கள் கொடுக்க முடியாது. அந்த அளவிற்கு காவல்துறைக்கு தேவையான அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கணும், தேவையான அதிகாரிகள் எல்லா ஸ்டேஷன்ல வைக்கணும். இன்னைக்கு ஒரு ஸ்டேஷன்ல 60 பேர் தேவை, ஸ்ட்ரென்த் தேவைன்னா அங்க இருக்கிறது 30 பேருக்கும் குறைவா இருக்கு, பாதிக்கும் குறைவா இருக்கு. அப்போ ஒரு காவல்துறை அதிகாரி என்ன செய்ய முடியும்? எப்படி குற்றச்சம்பவங்களை உடனே தடுக்க முடியும்? எப்படி குற்றவாளிகளை உடனே கண்டுபிடிக்க முடியும்? அப்ப எல்லா பேத்துக்குமான, இப்ப ஒரு குப்பனோ சுப்பனோ செத்து போயிட்டானா அதற்கு கொலைக்கு காரணமானவர்களை உடனே கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஸ்ட்ரென்த் கம்மி. ஒரு புகழ்பெற்ற நபர், ஒரு அரசியல்வாதி, அல்லது ஒரு பெரிய பணக்காரர், அல்லது ஒரு மிக கொடூரமான கொலை நடத்த வேகமா அதற்கான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. அப்ப நாம என்ன சொல்றோம்? எளிய மக்களுக்கும் அரசு என்பது போய் சேரணும்னா அனைத்து அதிகாரிகளும் ஒரே மாதிரி நடத்தப்பட வேண்டும். அப்ப காவல்துறையிற்கு அனைத்து அதிகாரிகளுக்கும் ஆண் காவலர்களுக்கும் 8 மணி நேரம் மட்டும்தான் பணி நேரம் வேலை டியூட்டி. அதற்கு பிறகு பெண்களுக்கு குறைந்தபட்சம் 6 மணி நேரம் தான் வேலை. அந்த பெண்கள் பேறுகால விடுப்பு, அதாவது மாசமா இருக்காங்க, கன்சீவா இருக்காங்கன்னா அவர்களுக்கு 1 வருடம் அவர்களுக்கான பேறுகால விடுப்பு. இன்னைக்கு 6 மாதம் கூட கொடுக்கறது கிடையாது. யோசிச்சு பாருங்க, பெண்கள் இன்னைக்கு 3 மாசம் 4 மாசம் ஆயிட்டாலே அவங்களால நடக்க முடியல, அந்த உடல் உபாதைகளை அவங்களால தாங்க முடியல, அவங்களால அவங்களுடைய இயற்கை தேவைகளையே பூர்த்தி செய்ய முடியல. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு உடல் வலிமை குறைஞ்சி போச்சு. அப்ப அப்படி இருக்கும்போது பெண்கள் காவல்துறையில கர்ப்பிணி பெண்களா இருக்கவங்க எப்படி வேலை செய்ய முடியும்? எப்படி அவங்களால பாதுகாப்பு பண்ணி கொடுக்க முடியும்? எப்படி வெயிலையும் மழையிலையும் போய் நிக்க முடியும்? புரியுதுல? அப்ப அது முடியாது. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு? பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் கனிவாக நம்ம நடத்தணும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் அவங்களுக்கான பணிச்சுமையை குறைக்கணும்னா பெண் காவலர்களுக்கு எல்லா பேருக்கும் 6 மணி நேரம் தான் டியூட்டி, ஆண் காவலர்களுக்கு 8 மணி, பெண் காவலர்களுக்கு 6 மணி நேரம் டியூட்டி, பேர்கால விடுமுறையாக 1 ஆண்டு வரை விடுமுறை பெண் காவலர்களுக்கு. இது போதுக்க பெண் காவலர்களும் அதே சுழற்சி முறையில விடுமுறை, வாரத்தில் 1 நாள் விடுமுறை, கட்டாய விடுமுறை, வருடத்தில் 1 மாதம் கட்டாய விடுமுறை, சுழற்சி முறையில. இது எல்லாமே காவலர்களுக்கு நாம கொடுக்குற அடிப்படை. அது போதுக்க எந்த காவல் நிலையமோ அந்த காவல் நிலையத்துக்கு பக்கத்துலேயே அவங்களுக்கான தங்கும் கோட்ரஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கான வீட்டு வசதி இருக்கணும். அதே தான் தீயணைப்பு துறைக்கு இருக்கணும். எந்த தொழிலாளி, இப்ப விஓ சொல்றேன், ஒரு கிராம நிர்வாக அலுவலர், ஒரு கிராம நிர்வாக அவர் பணிபுரியக்கூடிய அதே ஊர்லயே குடியிருக்கணுங்கிற சட்டம் சொல்லுது. ஆனா அந்த கிராம நிர்வாக அலுவலர் குடியிருக்கிற ஊர்ல அவருக்கான கழிப்பறையோட கூடிய வீடு வாடகை கிடைக்குமா? கழிப்பறை இல்ல, இதே ஒரு மாவட்ட நீதிபதிக்கு அப்படி கொடுப்பீங்களா நீங்க?
ஒரு மாவட்ட எஸ்பி இருக்காரு, டிஎஸ்பி இருக்காரு, கொடுப்பீங்களா? ஏன் உயர் அதிகாரிகளுக்கு ஒரு ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ்க்கு ஒரு ஒரு வகையான கோட்டரசு, ஒரு வகையான வாகனம், ஒரே வகையான ஒரு ஒரு வகையான விடுமுறை, அவர்களுக்கான பணிச்சுமை குறைவு? ஏன் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த அதிகாரிக்கும் அது இல்ல? எந்த மருத்துவமனைக்கு பக்கத்திலேயாவது செவிலியர்களுக்கு மருத்துவர்களுக்கு கோட்டரஸ் இருக்கா? எந்த தீயணைப்பு துறைக்காவது அவசர 24 மணி நேரம் ஓடணும், யாருக்காவது ஒரு கோட்டரஸ் இருக்கா? தங்குற விடுதி இருக்கா? ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரிக்கு தங்குற விடுதி இருக்கா? கோட்டரஸ் இருக்கா? எதுவுமே இல்ல. அப்ப என்ன செய்யணும்? அவர்களுக்கு தேவையான செய்யணும். ஒரு விஓவை கிராமத்திலே தங்கணும்னு சொல்ற நீங்க, அந்த விஓவுக்கு தேவையான அந்த ஊர்ல அடிப்படை ஆதாரமா இருக்கக்கூடிய ஒரு கல்வி இருக்கணும். அவர் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஆரம்ப கல்வி, நடுநிலை கல்வி இருக்கணும். அது இல்ல. கழிப்பறையோட கூடிய அவருக்கான ஒரு வீட்டு வசதி இருக்கணும். அது இருக்கா வருவாய்த்துறையில? அது இல்ல. அப்ப என்ன செய்ய வேண்டியது இருக்கு? உங்களுக்கு உதாரணம் சொல்றேன், கிராமப்புறங்கள். இப்ப நத்த சுற்றுவட்டாரத்துல கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா விஓவும் டவுனுக்கு நத்தத்தை குடி ஊத்துருவாங்க. நத்தத்துல இருக்க தாசில்தார், ஏன் அவருக்கு வசதி பத்தல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஒரு காவல் இருக்குன்னா காவல் நிலையத்து பக்கத்துல ஒரு கோட்டரஸ், தாசில்தார் ஆபீஸ் இருக்கு, வட்டாட்சியர் அலுவலர் இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு கோட்டரஸ், விஓ ஆபீஸ் இருக்குன்னா அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு கோட்டரஸ், ஒரு நீதிபதி இருக்காரு, ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருக்காரு, ஒரு ஜட்ஜ் இருக்காரு, ஜட்ஜிஸ்ட் இருக்காரு, நீதிமன்றத்துக்கு பக்கத்துல உங்களுக்கான கோட்டரஸ். அப்ப உங்களுக்கான பயண நேரம் குறையும், பணிச்சுமை குறையும், எளிமையா போய் அலுவலகத்துக்கு போய் வர முடியும். இதை அடிப்படையை ஏற்படுத்தணும். இதெல்லாம் அடிப்படையை ஏற்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஊழல் ஒழிஞ்சிரும், லஞ்சம் ஒழிஞ்சிரும், அதிகார துஷ்பிரயம் குறையும். இதை பூரா நாம் தமிழர் கட்சி தன்னுடைய செயற்பாட்டு வரையில வச்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி இதை செய்யும், ஆட்சிக்கு வரும்போது செய்யும். நாங்க இப்ப சொல்றோம், நாங்க என்ன செய்ய போறோம், இப்ப நாங்க சொல்றோம், ஆட்சிக்கு வரும்போது முழுமையை நிறைவேற்றுவோம். முடிஞ்ச அளவு இப்ப திராவிட கட்சிகளும் இருக்கக்கூடிய ஆரிய கட்சிகளும் எங்களுடைய திட்டமிடல, எங்களுடைய கொள்கையை, எங்களுடைய செயற்பாட்டு வரையில எடுத்து செயல்படுத்துறாங்க. மகிழ்ச்சி நாங்க வேணாம் சொல்லுடைய, நீங்க எங்களை எடுத்து வச்சுக்க, செய்ய. நான் நிறைவேற்ற நினைக்கிறேன், நீ பூரா நிறைவேற்ற. என்ன தப்பு? பணம் இந்த நாட்டை நட்டா மட்டும் நாம் தமிழர் கட்சி சீமான சீமானுடைய தம்பிகள் நட்டா மட்டும் முளைக்குமா? எல்லா கட்சிக்காரும் குளத்துல கம்மாயில அரச மரநடு என்ன குறைச்ச நட்டுக்கிட்டு, நீ சுவாசிக்கிற காத்து நான் சுவாசிக்கிற காத்துன்னு பிரிச்சு பார்த்து மரங்கள் காத்த கொடுக்கல. உனக்கு ஒரு மழை, எனக்கு ஒரு மழையில் தனியா மழை பெய்யல, மழை பொழியல. உனக்கு ஒரு வியாதி, எனக்கு ஒரு வியாதி தனியா வரல. கொரோனா வந்தா எல்லாத்துக்கும் கொரோனா வந்துச்சு. எல்லாருக்கும் ஆக்சிஜன் பற்றாக்குறை, ஆக்சிஜன் பற்றாக்குறைதான். கார்பன் டைஆக்சைடு அதிகமாயி போச்சு, நச்சு வாயு அதிகமா போச்சுன்னா எல்லாருக்கும் தான். திமுக காரனுக்கு ஒரு காத்து, அதிமுக காரனுக்கு ஒரு காத்து, பிஜேபி காங்கிரஸ்க்கு ஒரு காத்து, நாம் தமிழர்களுக்கு தூய காத்தெல்லாம் கிடையாது. நான் நல்லா இருக்கு நினைக்கிறேன், என் எதிர்கால தலைமுறை நல்லா இருக்கு நினைக்கிறேன். தூய காற்று, தூய குடிநீர், சுகாதாரமான வாழ்க்கை, சுகாதாரமான நகரம், நல்ல மலட்டுத்தன்மை இல்லாத மண், இதை உருவாக்க நாம் நம்ம கட்சி திட்டமிடுது. முடிஞ்சா திமுக அதிமுக கொலை செய்கிறத, கொள்ளையடிக்கிறத சேர்த்து இந்த நல்ல திட்டங்களை செயல்படுத்துங்க, இல்ல நாம் நம்ம கட்சி வந்து முழுமையா செயல்படுத்தும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க சொல்ற மாதிரி, ஒரு பக்கம் இந்த மாதிரியான காவல்துறை விஷயங்களா இருக்கட்டும், நீர்வளத்துறையா இருக்கட்டும், ஒரு பக்கம் கனிம வள திருட்டுகளா இருக்கட்டும், இது தாழ்ந்து இப்ப இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பாதிப்பு அப்படிங்கறதெல்லாம் கடந்த ஒரு 10-15 வருஷமாவே மாறி போயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்ல, நாம் தமிழர் அவர்கள் திடீர்னு ஆட்சிக்கு வர்ற பட்சத்துல இந்த 5 வருட காலம் போதுமா இருக்குமா நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் மாத்துறதுக்கு? இங்க பாருங்க, ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சூறு பாலம். 5 வருஷம் எங்க ஆட்சி கொடுங்க, பல ஹோட்டல்ல பல உணவகங்களை போய் சாப்பிடுங்க, ஒரு உணவகத்துல விலையும் குறைவா இருக்கு, தரமாவும் இருக்கு, சுவையாம இருக்கு, இயற்கையான விளை வச்ச காய்கறிகள் பழங்களை செய்த உணவாவும் இருக்கு. நீங்க அந்த அந்த உணவு அந்த விடுதி விட்டுட்டு போவீங்களா? புரியுதா? நீங்களே விரும்பி தேடி போவீங்க. அது மாதிரிதான் இதுவும். நாங்கள் எங்களுடைய நல்ல திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பித்த பிறகு இந்த மக்கள் கண்டிப்பா எங்களை விட மாட்டாங்க. இவன் தாண்டா நம்மளுக்கான கடைசி நம்பிக்கை, இவன் கையில நாடு இருந்தா தாண்டா நாடு உருப்படும், நாட்டுல வாழக்கூடிய நாமளும் உருப்படும்னு பொதுமக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க, சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவிற்கு நாங்கள் 5 ஆண்டுகளே, நாங்க 5 ஆண்டுகளை எங்களுக்கு ஒரு ஆண்டு கொடுத்து பாருங்க, ஒரு ஆண்டு நாம் கையில ஆட்சி கொடுத்து பாருங்க. இந்த முதல்வன் படத்துல வரும்ல, ஒரு நாள் முதல்வர், அது மாதிரி ஓராண்டு ஆட்சின்னு சொல்லிட்டு எங்க கையில கொடுத்து பாருங்களேன், நாங்க செஞ்சு காட்டுறோம். இல்லையா எங்களோட விவாதிக்க சொல்லுங்க, திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இந்த வேட்பாளர்களை, நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்களோட விவாதிக்க சொல்லுங்க, விவாதத்துல உட்காந்து சொல்லுங்க. ஒரு மனிதனுக்கு நோய் எப்படி வருது, நோய்க்கான மூல காரணம் என்ன, அவன் உணவு எப்படி நஞ்சாக்கப்பட்டது, இந்த நஞ்சாக்கப்பட்ட உணவின் மூலமா சாப்பிடறதுனால அவன் உணவு எப்படி நஞ்சாச்சு, இந்த நஞ்சை கொடுத்ததன் மூலமா உணவு மூலமா எப்படி வருமானத்தை அந்த கார்பரேட் பார்த்தா, அந்த கார்பரேட் பின்புலத்துல எப்படி இந்த அரசியல்வாதிகள் இருந்தாங்க, இந்த கட்சிகள் இருந்தாங்க, இந்த நஞ்சை சாப்பிட்டு அந்த வியாதி ஆனதுக்கு அப்புறம் அந்த வியாதியை தீர்ப்பதற்கு எப்படி பாமா பிசினஸ் சொல்லக்கூடிய மருந்துகளை விற்பனை செஞ்சாங்க, இதன் மூலமா எத்தனை கூடிய கொள்ளையடிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து வகையான ஊழலே மிகப்பெரிய ஊழல் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு நோயை திட்டமிட்டு பரப்புறது, அதுலயும் காசு சம்பாதிக்கிறது, அந்த நோய் முத்துனதுக்கு அப்புறம் அந்த நோய்க்கு மருத்துவம் பாக்குறது, மருத்துவத்தின் மூலமா காசு சம்பாதிக்கிறது. மனிதனுக்கு பொதுமக்களுக்கு இலவசமா கிடைக்க வேண்டிய குடிநீர் வியாபாரம் ஆகி போச்சு, காற்று வியாபாரம் ஆக போகுது. இன்னைக்கு எப்படி குடிநீரை பியூரிஃபை வாட்டர்னு சொல்லி குடிக்கிறோமோ, மினரல் வாட்டர்னு சொல்லி குடிக்கிறோமோ, அதே மாதிரி காற்று டெல்லியில விற்பனைக்கு வந்துருச்சு, நம்ம ஊருக்கு விற்பனைக்கு வரப்போகுது. கல்வி வியாபாரம் ஆயிருச்சு, மருத்துவம் வியாபாரமா மாறிடுச்சு, நீங்க விரைவா பயணிக்கிற சாலை சுங்க கட்டணம் போட்டு வியாபாரமா மாறிடுச்சு, அனைத்தும் வியாபாரம். மக்களுக்கு இலவசமாக செய்ய வேண்டிய சேவைகள் அனைத்தும் பிசினஸா மாறிடுச்சு, வியாபாரமா மாறிடுச்சு. இனிமேல் மக்கள் வெளிப்படையணும், இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை செய்யதான் அரசியல் துறை.
இந்த அரசியல் வியாபாரமா மாறிட்டா மக்களுடைய வாழ்வாதாரம் வியாபாரமா மாறி போகும், அழிஞ்சு போயிடும், காப்பாற்ற வேற வழி இல்லை. அதனால கடைசியா இருக்க நம்பிக்கை நாம் நம்ம கட்சி மட்டும்தான். இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும்போது நாம் தமிழரோட கொள்கைகளும் செயல்பாடுகளும் குறித்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அது தரப்பா நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த தேர்தலோட வேட்பாளர்கள் பட்டியல்ல மக்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒண்ணு, ஆனா நிறைய தரப்புல இருக்கக்கூடிய ரொம்ப ஹாப்பியா இருந்த ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரு வீரப்பனார் அவர்களோட மகளை ஒரு வேட்பாளரா அறிவிச்சாலும். சோ இந்த ஒரு வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில எந்த அளவு இருந்தது உங்களுக்கு? நீங்க எதிர்பாராத பக்கத்துல இருந்து நிறைய விஷயங்கள் இருந்ததா? திரு சீமானண்ணன் அவர்கள் இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணங்கள் என்ன வரும்போது? ஒரு விஷயமா யோசிக்கணும், எனக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம். இந்த காணொலி வாயிலா என்னுடைய அன்பு சகோதரிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஐயா வீரப்பனை பத்தி பல பேர், அது வந்து அது நக்கீரன் பத்திரிகை ஆசிரியரா கோபாலையா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் இன்னொரு அவருடைய பத்திரிகை துறையில வேலை பார்த்த இன்னொரு ஒரு போட்டோகிராஃபர் தனியா பேட்டி கொடுத்துட்டே இருப்பாரு, சிவாவா என்னன்னு சொல்லிட்டு அண்ணன் இவரோட கூட இருந்த முகில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் ஒருத்தர் பேட்டி கொடுப்பாரு, அது ஐயாவோட பயணிச்ச ஒரு ஐயா ஒருத்தர் பேட்டி கொடுப்பாரு. பல நபர்களுடைய பேட்டிகளை நான் பார்த்து ஐயா வீரப்பனுடைய செயல்பாடுகள் எப்படி எல்லாம் இருந்துச்சு, அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவருடைய போராட்ட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவருடைய குடும்பத்தை அவருடைய இழந்ததனுடைய கஷ்டம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் நிறைய அந்த காணொலியெல்லாம் பார்ப்போம். அப்போ ஒரு காணொலியில சொல்லியிருப்பாரு, நான் வரேன் ஜெயலலிதாவுக்கு போட்டியா சொல்லியிருப்பாரு, அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து நான் தேர்தலில் போட்டிடுறேன், நீங்க என்ன முதலமைச்சர், என் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு என் ஆக்குவாண்டா பிரதமர்னு சொல்லியிருப்பாரு. யோசிச்சு பாத்தீங்களா, ஒரு ஒரு நல்ல மனுஷன் சொன்ன வார்த்தை எப்ப சொன்னாரு, அவர் அவர் சொன்ன நேரத்துல நாம் தமிழ் கட்சியே கிடையாது, அவர் சொன்ன நேரத்துல சீமான் அப்படி ஒரு நபரே தமிழ்நாட்டுல யாருன்னு தெரியாது. அப்படி ஒரு காலத்துல அவர் சொன்ன வாக்கு, அவர் சொன்ன வாக்கு இன்னைக்கு நல்லவர்களுடைய வாக்கு படிக்கின்ற மாதிரி அவர் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நிறைவேறு. புரியுங்களா, இங்க ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றதா நாம் தமிழ் கட்சி, நாங்கள் அவர் வீரப்பனையாவோட மகளா ஒரு பெண் வீரப்பனையாவா தான் நாங்க பாக்குறோம். வீரப்பனையாவோட ஆத்மாவே அவருடைய மகளை வெற்றி பெற செய்யும். உண்மையிலேயே அந்த பகுதியில வாழ்ந்த மக்களுக்கு அவர் ஒரு காவல் தெய்வமாக இருந்திருந்தால், இன்றளவும் அவர் காவல் தெய்வமாக இருப்பது உண்மை என்றால், அவருடைய மகள் இன்று இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாள் அந்த பாராளுமன்ற கதவை தட்டுவாங்க, அந்த பாராளுமன்றத்தில் அவங்களுடைய குரல் ஒலிக்கும். அது வீரப்பனையாவினுடைய மகளினுடைய குரலாக இருக்காது, ஒட்டுமொத்த தமிழர்களுடைய காவிரி நதிநீரை எவெல்லாம் குடிக்கிறானோ, அது காவிரி கூட்டுக்குடிநீர்ல ஏதாவது ஒரு மூலையில கடைசியா ராமநாதபுரத்துல குடிச்சாலும் சரி, அந்த காவிரி நதிநீருக்காக போராடிய ஐயா வீரப்பன், தமிழ்நாட்டினுடைய எல்லைச்சாமியாக இருந்த அந்த வீரப்பன் ஐயாவினுடைய மகள், அவருடைய குரல் பாராளுமன்றத்தில் ஒழிப்பது வீரப்பன் ஐயாவினுடைய குரலாக இருக்கும். உண்மையிலேயே எனக்கு சீட்டு கிடைக்கல என்ற வருத்தத்தை தாண்டி ஐயா வீரப்பன் ஐயாவினுடைய மகளுக்கு கிடைச்ச சீட்டா, நான் எனக்கு கிடைச்ச சீட்டான்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்பா எனக்கு கிடைச்ச வாய்ப்பா பாக்குறேன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வணங்கக்கூடிய இறைவனும் இந்த பிரபஞ்சமும் அவரை வெற்றி பெற செய்யும். ஓகேடா, ரொம்ப சந்தோஷம். இந்த நேர்காணலோட கடைசி கேள்வி இதுதான், இதுவும் வேட்பாளரை பத்தி தான் இருக்க போகுது. ஒரு பக்கம் வீரப்பனார் அவர்களோட மகளுக்கு வேட்பாளர் சீட்டு கொடுத்தா நமக்கு வந்து அளவு கடந்த சந்தோஷங்கள் ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் தரப்புக்கு இருக்கின்ற நேரத்துல, விருதுநகர் தொகுதியில திரு கௌஷிக் அப்படிங்கிறவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இப்ப அவர் மீது பாத்தீங்கன்னா சமீபமா ஒரு குற்றச்சாட்டு ஒன்று அதிகமா சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. நாமினேஷன் பண்ணும்போது அவருக்கு தமிழ் வந்து படிக்க தெரியல, நான் நல்லா இங்கிலீஷ் பேசுவேன் ஆனால் நான் தமிழன் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை அவர் சொன்னதாகவும், நாம் தமிழர் கட்சியில தமிழ் படிக்க தெரியாத ஒருத்தவர் எப்படி கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணாங்க, அதிகமாக ஆங்கில சரளம் இருக்கக்கூடிய ஒருத்தவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விகள் இப்போது பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் அதிகமா வைரலா போயிட்டு இருக்கு. நானும் அதை பார்த்தேன். அதுக்குன்னு ஏதாவது முட்டு கொடுப்பாங்க, ஆனா நாம் தமிழர் கட்சியில நாங்க எப்பவுமே சொன்னாங்க நாங்கள் முட்டும் கொடுக்க மாட்டோம் விட்டும் கொடுக்க மாட்டோம், தவறுனா தவறு ஒத்துக்குருவோம். ஒருவேளை அதுல ஏதாவது நடந்திருக்கலாம் அல்லது தெரிஞ்சு நடந்திருக்கா என்னன்னு தெரியல, அது தவறா இருந்தா வருங்காலங்கள்ல அது இருக்காது வெளிநாட்டுல படிச்சாரு வெளிநாட்டுல வாழ்ந்தாரு அப்படின்னாங்க, ஒருவேளை அவருக்கு தமிழ் தெரியாட்டியும் அந்த தமிழ் பற்றின் காரணமாக வெளிநாட்டுல இருக்கிறவருக்கு இருக்கக்கூடிய தமிழ் பற்றிக்கு ஒரு மரியாதை கேட்ட கேள்வியில எங்க மேல தவறு இருந்தாக்கா கண்டிப்பா அடுத்த காலகட்டங்கள். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. களங்கள் நிறையாக இருக்கிறது, காலங்களும் நிறைய இருக்கு, தொடர்ந்து பேசுவோம்னா. நிறைய நன்றி உங்களுக்கு.